எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சளி இருமல் நீங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான கஷாயம் தான் பண்ணி காமிக்க போகிறேன். சளி இருமலுக்கு தான் இந்த கஷாயம் ஆகணும்னா அப்படின் இல்லைங்க, சுவாச பிரச்சனை உள்ளவங்களும் இதை தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால வந்து சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரவே வராது. மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சளி வந்ததுமே நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், மெடிக்கலில் போய் ஏதாவது ஒரு மாத்திரையை வாங்கி போடுவோம். அப்படி பண்ணுறதுனால வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அப்போதைக்கு வந்து சளி நீங்கி அந்த சளி வந்து உடம்புலேருந்து வெளியே போகாது, உடலுக்குள்ளேயே வந்து ஒரு ஓரமாக கட்டியாகி இருக்கும். திரும்பவும் நீங்கள் கூலிங்காக ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா திரும்பவும் வந்து சளி உடனே வந்துடும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் கஷாயம் வச்சு சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா சளி வந்து உடம்புல இருக்காது, மலம் வழியாக வந்து வெளியே கொண்டு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூர வெள்ளி இலை தான் எடுத்திருக்கேன், ஒரு 5 இலை எடுத்திருக்கேன். நல்லா வந்து வாஷ் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து இஞ்சி தான் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், இந்த அளவு சின்ன துண்டு போதும். தோல் சீவிடலாம், உரலில் போட்டு இந்த இஞ்சை வந்து இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் சாஸ் பண்ணி வச்சுட்டு ஒருத்தங்க அளவு 1.5 டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டு அதில் நம்ம நச்சு வச்சுருக்க இந்த இஞ்சியை சேர்த்துடலாம். அடுத்ததாக வந்து நம்ம கற்பூர வெள்ளியிலையை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி இதை கூட சேர்த்துடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. நம்ம 1.5 டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துருவோம். ஒரு 1/2 டம்ளர் அளவு வந்து நல்லா வத்தட்டும், அது வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து சீனி சேர்த்துக்கோங்க, அதாவது நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், நல்லது தான். என் இல்லாததால் வந்து நான் வந்து சீனி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து கொதித்து வத்திருச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து காலையில் வெறுவயத்தில் தான் குடிக்கணும். தொடர்ந்து வந்து டீ காஃபிக்கு பதில் வந்து இதை குடிச்சிட்டு வாங்க, உண்மையிலே நல்ல ரிசல்ட் இருக்குங்க. சளியாக இருக்கட்டும், இருமலாக இருக்கட்டும், சுவாச பிரச்சனை, ஜீரண சக்தி குறைபாடு இந்த மாதிரி நிறையாதுக்கு நல்லது. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.